வீரா சுவாய்ஸுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன். பிஎம் கிசான் பற்றி இப்போ ஏதோ அதை பற்றி தெரியாதவங்களாம் இப்போ நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு மூணு நாளில் அது எப்படி பண்ணுறது என்னன்றது நேற்று அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் செயலர் ககன்தீப் சிங் பேடி ரொம்ப விளக்கமாக எல்லாம் கொடுத்தாரு. சொல்லிட்டு ஒரு 5.5 லட்சம் அக்கௌண்ட்டில் இப்படி ஃப்ராட் நடந்திருக்கு, அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்கோம், 110 கோடி ரூபா வரைக்கும் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இப்போ போய் நடந்தது, ஏன் நடந்துச்சு அப்படின்ற கேள்வியெல்லாம் விட இது எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்போ 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து வேறு மேனிஃபெஸ்டோ சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ அதிகமான பணம் கொடுக்க போகிறோம்னு. இப்போ பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லி உங்கள் பிஜேபியில் அனௌன்ஸ் பண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் வருஷத்துக்கு 6000 ரூபா, மாதத்துக்கு 500 ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கு 6000 ரூபா வந்து எவ்வளோ விவசாயிகளுக்கு என்ன ஆக போகுதுன்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுக்கணும்னு நினச்சது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மொத்தம் 130 கோடியில் 40 கோடி விவசாயத்தில் ஈடுபட்டவங்க இருக்காங்க. இதில் இவங்க ஐடென்டிஃபை பண்ணது எப்படின்னா 15 கோடி பேர் பிஎம் கிசானில் என்ரோல் பண்ணுவாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனால் ஆனது வந்து 8.5 லிருந்து 9 கோடி தான். இப்போ இந்த கோவிட் வந்தப்பையும் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பிஎம் கிசானில் 2000 ரூபா கொடுக்குறது இந்த கோவிடை சேர்த்தது தானே, இப்போ அந்த கோவிட் ரிலீஃபும் கிடையாது. இப்போ இதில் எப்படி இந்த தவறுகள் நடந்துச்சுன்னா, இது வந்து டிஜிட்டல் பண்ணால் கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை வந்து இது தகர்த்தெறிஞ்சிருச்சு. டிஜிட்டலாகவும் இருக்கணும், அதுக்கு சூப்பர்விஷனும் இருக்கணும். டிஜிட்டல்ன்றதுல என்னென்னா, அந்த பாஸ்வேர்டுன்றது ரொம்ப முக்கியமானதுங்க. அது இப்போ எல்லாருமே எப்படி பாசிங் வேர்டுன்னு வச்சுட்டாங்க, யார் கேட்டாலும் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க, நம்ம சும்மா இருக்கலாம்னு. பட் அவங்க இப்படி வேலையை பார்த்துட்டாங்க. இது இப்போ ஒரு புறம் இருக்க, இதுக்கு யார் யார் பொறுப்புன்னு சொல்லி இப்போ கீழே இருக்கவங்களெல்லாம் கை காமிக்கிறாங்க. அது அதோடு நிற்கக்கூடாதுங்க. இந்த ஸ்கீம் ஃபார்முலேட் பண்ணப்போ இது என்னென்ன இந்த சார்ட் ஃப்ளோ இருக்கணும், இப்படி கேஷ் இங்கே போகணும், யார் யாருக்கு போகணும், யார் யார் ஐடென்டிஃபை பண்ணணும், இது செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்லாம் வந்து இந்த பிஎம் கிசான் ஸ்கீம் வந்தப்பே வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுக்கான கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னால் அது வந்து சரியானதில்லை. இது வந்து ஒரு சிஸ்டமிக் எரர். இந்த சிஸ்டமிக் எரருக்கு வந்து கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளையோ யாரையுமே வந்து பனிஷ் பண்ணுறது வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்கேப் போட் ஆகிட்டு மற்றவங்களாம் தப்பிச்சுக்கிறது. இப்போ இதுக்கான அமைச்சகம் இருக்குது, அதில் மினிஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அவங்க ஏன் இதை மானிட்டர் பண்ணல? இப்போ இதில் என்னாச்சுன்னா பெரியது, அவங்க இந்த 8 கோடி வரைக்கும் தான் என்ரோல் ஆகிருக்கணும்னா அவங்க ஒரு ட்ரஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, இது வந்து நம்ம 15 கோடி ஏன் பண்ணது, 8 கோடி தான் இருக்குது, எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா இது ஒரு ஓட் பேங்க் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறதோட ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபா கொடுக்குறன்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலையாக போச்சு நேராட்ட பிஎம் கிசான் சொல்லி அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணது வந்து இது இப்போ பேக்ஃபயர் ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்காதுங்க, இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது த்ரூ அவுட் த கண்ட்ரி இருக்கும். கண்ட்ரி ஃபுல்லாக வந்து இதை வந்து மறுசீராய்வு பண்ணணும். இதில் நேற்று ஒரு அறிக்கை படித்தேன், அதில் விவசாய சங்கத்திலேருந்து ஒருத்தர் சொன்னார், நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும், உழுகிறவங்களுக்கு கொடுக்கணும், அதில் உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் வந்து பிஎம் கிசான் இருக்கும். இதில் யார் பேரில் நில சுவாந்தார்களுக்கு கொடுத்ததுக்குன்னா பிஎம் கிசான் இருக்கக்கூடாது, பிஎம் லேண்ட் லார்டுன்னு இருக்கணும், அதுதான் கரெக்டு. பிஎம் கிசான் இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஸ்கீமை வந்து ரீவேம் பண்ணணும். இது எப்படி போய் யார் யார் விவசாயின்னு தயவுசெய்து, யார் யார் விவசாயி, விவசாயத்தில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்க, உண்மையாக அன்றாடம் யார் உழைக்கிற நிலத்துலேருந்து யார் அதுக்கு பண செலவழித்து ஒவ்வொரு தடையும் லாஸில் போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்புறம் தான், ஏன்னா இவ்வளோ பெரிய மிஷினரி இருக்குது, நீங்கள் என்னென்னமோ என்சிஆர் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் இது அக்ரிகல்ச்சர்லேயும் ஒரு கணக்கு எடுக்க வேண்டியது தானே, இது என்ன கஷ்டமாகிறப்போது. அதனால் இப்போ யார் விவசாயினே தெரியாமல் ஒரு ஸ்கீமை ஃபார்முலேட் பண்ணது, ஸ்கீம் ஃபார்முலேட் பண்ணதில் ஒரு பெரிய தவறுது சரி நடந்துருச்சு. இனிமேல் இதை எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் போய் வில்லேஜ் லெவலில், ரூட் லெவலில் விவசாயி யாருன்றதை ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி மாதிரி ஸ்கீமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக சென்றடையும். இல்லாட்டினா இந்த எம்என்ஆர்ஜிஎஸ்லேயே வந்து இந்த மாதிரி முறைகேடுகள் இருந்துச்சு, அப்புறமெல்லாம் அது சரி பண்ணாங்க, அது ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி நல்ல நோக்கம் அதுக்கு, பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் நம்ம எல்லாத்துலேயுமே கஷ்டங்கள் வருதுங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே நல்ல ஸ்கீமாக இருக்குது, பட் அவங்க அதுக்கான ரோட் மேப்பு, அதுக்கான செக் இதெல்லாம் வச்சா தான் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது சரியான பெனிஃபிஷியரிக்கு போய் சேர்றதுக்கு இது இந்த இதை மறுசீராய்வு செய்து, இது சரி கரெக்டான சார்ட் ஃப்ளோ போட்டு, யார் யார் ரெஸ்பான்சிபிள் இங்கே அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்.
இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.